பிரகன் எல்லாரையும் கூட்டிட்டு இங்க கிளம்பு. கோ கோ கோ. அசையாம நில்லுங்க, இல்லன்னா சுட்டுடுவேன். எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். டைம் டு டைம் யூஸ் பண்ணுவேன். இருங்க, ஏதோ தப்பப்படுது. நம்ம ஃபுல் பிளான் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கு மேல எந்த தப்பும் நடக்கக்கூடாது. எல்லாரும் டெரஸ்க்கு வாங்க, சீக்கிரம் வாங்க. நில்லுங்க, அவங்க ரெண்டு பேரும் நம்மளை காப்பாத்துறதுக்காக அவங்க உயிரை பணைய வச்சாங்க. நாம எல்லாரும் அவங்களை இப்படி தனியா விட்டுட்டு போகலாமா? நம்மளும் அவங்களுக்காக சண்டை போடுவோம். நம்மளும் அவங்களுக்காக சண்டை போடுவோம். கொடுத்த வேலையை ஒழுங்கா பண்ணாதவங்க எனக்கு எதுக்கு உதவ மாட்டாங்க. இந்த டிராமாலாம் போதும். யாராவது அசைஞ்சிக்க உங்க எல்லாரையும் சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். எல்லாரும் போய் லைன்ல நில்லுங்க. இங்க பாருங்க, இந்த ராக் ஸ்டாரை விட்டுட்டு மத்த எல்லாரையும் கொன்னுடுங்க. குடிஞ்சிருங்க.
மிஸ்டர் அபிஷேக், உங்களுக்கு ஒண்ணும் இல்ல? எனக்கு ஒண்ணும் இல்ல. ஆமா, பேங்க் ஆளுங்க யாரோ அவங்களோட சேர்ந்திருக்காங்கன்னு சொன்னீங்க. இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது? அவங்களுக்கு கன்னை பத்தி நான் வரதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. ஆக்சுவலா நீங்க என் கையில கன்னை கொடுத்தப்ப அந்த இடத்துல ஒரு பேங்க் எம்ப்ளாயி இருந்தான்ல. யூ மீன் வெங்கி? ஆமா சார், அங்க பயந்து போய் நின்றுட்டு இருந்தால. கிட்னாப் பண்ணாங்கன்ற பயத்துல இருக்கும். அந்த வெங்கி மேல யாருக்கும் டவுட் வராம இருக்கிறதுக்கு அது அவங்க போட்ட பிளானா கூட இருக்கலாம் சார். அதுதான் உண்மைனா அவங்க எங்க கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. நீங்க வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுங்க, எல்லாத்தையும் நாங்க மென்ஷன் பண்ணோம். ஓகே, அதை வச்சுதான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். அபி அபி அபி, இதுக்கு நான் என்ன பெரிய ரிஸ்க் எடுத்தேனா? உன் நிலைமைய பாரு, வெளியில ஒரு மெடிக்கல் டீம் இருக்கு, நான் உடனே போய் டாக்டர் கூட்டிட்டு வரேன். அபி சீக்கிரம். அபி நீ ஓகே தானே? அபி 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 அபி, நீ ஒண்ணும் இல்லையா? ஆ, நான் நல்லா தான் இருக்கேன். அவ ஏன் இன்னும் வரல? நான் ஏதோ வந்துடுறேன். சிவதா கஷ்டத்தை கொடுப்பா, அதுக்கப்புறம் தேத்துற மாதிரி நடிப்பா. அடிக்கடி உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வரதுக்கு காரணமே இந்த பிரக்யா தான். அதை ஏன் நீங்க யாருமே ஒரு நிமிஷம் கூட யோசனை பண்ணி பார்க்க மாட்டேங்கிறீங்க? இவ இந்த வீட்டுக்கு பிடிச்ச பீட. ஆலியா சொன்னது சரிதான், முதல்ல நீ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்பா. ராணி, நான் நல்லதா இருக்கேன், நான் இது வந்துடுறேன். ஒரு இம்பார்ட்டன்ட் வேலை இருக்கு. பிரபா, நான் இது வந்துடுறேன். வெயிட். அபி அபி அபி, Thank God you're okay. பிரக்யா, உனக்கு ஒண்ணு இல்ல? இல்ல, அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். I'm sorry. ஹேப்பியா வந்தாச்சுல? பரவாயில்ல. கியரா, அங்கிள் கிட்ட இப்படி பேச கூடாது. சாரி சொல்லு. சாரி அங்கிள். ஓகேடா,
ரொம்ப வரிடா இருந்தேன். இப்போதான் அம்மா சேஃபா இருக்கல. சேஃபா இருந்துதான் ஆகணும். ஏனா என்னோட டால் திருட. சாரி சாரி. இப்ப டால் அவர் கொடுத்துட்டாரு. சோ என்னோட ராக் ஸ்டார் தான் உங்களை காப்பாத்தி இருக்காரு. உன்னோட ராக் ஸ்டாரா? ஹா. எங்க இருக்காரு அவரு? இப்போதான் எங்கயோ இருந்ததை நான் அவரை பார்த்தனே. உங்க பொண்ணு ரொம்ப லவ்லிங்க. Thank you. இப்ப சந்தோஷமா? உங்க அம்மா திரும்பி வந்துட்டாங்கல்ல? ரொம்ப சந்தோஷம். ஓகே, நான் கிளம்பறேன். பை பை. Thank you. பை. அம்மா, இப்ப நம்ம வீட்டுக்கு போலாமா? டாட் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகே. உனக்கு என்ன பிடிக்காதுன்னு தெரியும். உனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாத அளவுக்கு நான் ஒன்றும் கெட்டவன் கிடையாது. கமான், கையை கொடு. கம். அண்ணா. யோ. அண்ணா. ஓகே. அண்ணா. அபி. அண்ணா, ஆர் யூ ஓகே? ஓகே. டேக் கேர் ஆஃப் ஹிம். அபி, ஐ காட் டு கோ. மை வைஃப் இஸ் வெயிட்டிங். கெட் என்ன? சிவர் வைஃப் கூட இங்க தான் இருக்கங்களா? போலீஸ் மீடியாக்காரங்க, நீங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க? எங்கே கிடைச்சதோ அங்கே போய் வண்டியை பார்க் பண்ணிட்டு வந்திருக்கோம். அதனால இப்போ காரை எடுக்க முடியுமான்னு தெரியல. போலாமா பிரக்யா? ஏதோ ஒன்று எனக்கு தப்பாக படுது. என்ன தப்பாக இருக்கு? என்னன்னு தெரியல. நான் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். எங்கே போகிற பிரக்யா? அது நான் ஒரு தடவை உள்ளே போய் பார்க்கணும் ப்ளீஸ். அம்மா, நான் கூட உங்களோட வரேனே. இல்லை கியாரா, இங்கே பாரு. உள்ள உனக்கு சேஃப் கிடையாது. நீ டேடி கூடயே இரு. நான் ஒருத்தங்களை பார்க்க போறேன். போய் பார்த்துட்டு உடனே திரும்பி வந்துடுறேன். அம்மா, நான் உங்களுக்காக இல்ல, என்னோட ராக் ஸ்டாரை பார்க்கறதுக்காக வரேன். அவருக்கு சரியான தேங்க்ஸ் கூட சொல்லல. அண்ட் நீங்க யார பார்க்கணுமோ நீங்க அவரை பார்த்துக்கோங்க. இப்ப இந்த விஷயத்த சொல்றது கரெக்டா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா இப்ப நீ உள்ள போக கூடாது. நீ இப்ப கியாரா கூட தான் இருக்கணும். கியாரா உனக்காக காலையில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தா. பாவம், அவ ரொம்ப அழுதுட்டு இருந்தா. கிங்க யோசிச்சு பாரு, அவருக்கு உடம்பு வேற சரியில்லை. ஃபீவர். ஓ இல்ல, நான் இப்ப ஓகே தான். பிரக்யானி யாரையாவது போய் மீட் பண்ணனும்னா தென் யூ ஷட் கோ. நாங்க வெளியே வெயிட் பண்றோம். இல்லனா நாம முதல்ல இங்க இருந்து கிளம்பி ஆகணும். இந்த இடம் கொஞ்சம் கூட சேஃப் இல்ல. என்ன வேணா நடக்கலாம். அண்ட் நான் இப்பதான் மிஸ்டர் அபிஷேக் இங்க இருந்து போறத பார்த்தேன். அக்கா ப்ளீஸ், நீங்க வாங்க, நாம இங்க இருந்து போலாம். தனு, இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? நீ தானே சொன்ன மைத்திலி அண்ணி, சித்தி, சித்தப்பா எல்லாரையும் வீட்டுல டிராப் பண்ண சொல்லி? அது நம்ம வீட்டு பக்கத்துல இருந்தப்ப சொன்னேன். அவங்கள அஞ்சு நிமிஷத்துல டிராப் பண்ணிருக்கலாமே. எதுக்காக நீ இவ்வளவு நேரம் டைம் எடுத்து? அது ஆக்சுவலி அவங்கள டிராப் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட ரூமுக்கு போனா சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு. ஹேவ் யூ லாஸ்ட் யுவர் மைண்ட்? என் அண்ணா அன்கான்ஷியஸா இருக்கா? நீ என்னடா டிரெஸ் சேஞ்ச் பண்ணிக்க போனங்கற? அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. என்ன ரீசன்? ஆக்சுவலி அபிக்கு கான்சியஸ் வந்ததுக்கு அப்புறமா அவன் கண்ணை திறந்து முதல்ல என்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு பார்க்கணும். அப்ப அவன் நல்லா ஃபீல் பண்ணுவான்ல. லெட் மீ பிரேக் திஸ் ட்ரீம் ஆஃப் யோர்ஸ்.
முதல்ல உன பொண்ணுன்னு சொல்லிக்கிறத நிறுத்து. உன்னோட அழக பத்தி என் அண்ணன் அப்படியே மயங்கிடுவானேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஐ மீன், அந்த பிரக்யா வரதுக்கு முன்னாடி அவன் ஏன் பியூட்டில மயங்கினவன் தானே? நிஜமாவே மயங்கிட்டானா இல்லையான்னு தெரியலையே. என்ன சொல்ற? ஒருவேளை இதோட அர்த்தம் கூட நான் உனக்கு புரிய வைக்கணும்னா, யூ நோ வாட் தனு, ஒருவேளை அண்ணனோட மனசுல யாருக்காவது ஃபீலிங்ஸ் இருந்துச்சுன்னா அது பிரக்யாக்காக மட்டும்தான். போதும் ஆலியா, நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருந்த டிஃபரன்சஸ் மறந்து ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கிட்டோம். நீ தான் முதல்ல எனக்கு கை கொடுத்த, இப்ப நீயே என்கிட்ட ஒரு எனிமி மாதிரி பிஹேவ் பண்ற. எனிமி மாதிரியால நான் ஒன்னும் பேசல தனு, உன்னோட ஃப்ரெண்டு நான், உனக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நான் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க கூடாதுன்னு இல்ல இருக்க. நீ ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க, அண்ணனை நீ சொந்தமாக்கிக்கணும்னு நினைச்சினா, அண்ணன் உன்னை ஏத்துக்கணும்னு நினைச்சினா இந்த மாதிரி டிசைனர் ட்ரெஸ்ஸோ இல்ல மேக்கப்போ வேலைக்கே ஆகாது. Why don't you understand? அண்ணாக்கு இம்பார்ட்டன்ட் ஆனது மனசு மட்டும்தான். அந்த மனசு பிரக்யா கிட்ட இருந்துச்சு. ஹலியானா, நீ பேசாத தனு, நான் சொல்றது கேளு. தட் இஸ் ஆல். நான் சொல்றதெல்லாம் போதும். ஒருவேளை அந்த பிரக்யா அண்ணன் லைஃப்குள்ள வந்துட்டானா, அண்ணாவோட லைஃப்ல உனக்கு இடமே இருக்காது தனு. நீ எவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்கிறியோ அது அவ்வளவும் உனக்கு நல்லது தனு. பிரக்யா மறுபடியும் அண்ணனோட லைஃப்ல வந்தானா, நிரந்தரமா வீட்டுக்குள்ள வந்துடுவா. அப்புறம் நீ நிரந்தரமா வீட்டை விட்டு வெளியில போயிடுவானு. அதனால ஃபேமிலியோட குட் புக்ஸ்ல இருக்க கத்துக்கும். எவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்கிறியோ அவ்வளவு உனக்கு நல்லது. என்ன ஃபாலியா, ஆல்ரெடி அந்த பிரக்யா விஷயத்துல நான் ரொம்ப அப்செட் ஆயிருக்கேன். அந்த இன்சிடென்ட்லி அவ செத்து போயிருக்கணும். அவ ஏன் தப்பிச்சா நினைச்சு நான் டென்ஷன்ல இருக்கேன். டென்ஷன் எல்லாம் ஒண்ணு குடுக்கல. வரப்போற டென்ஷனை எப்படி சமாளிக்கணும்னு உனக்கு நான் கத்து கொடுத்துட்டு இருக்கேன் தனு. ஒரேடியா இந்த விஷயத்தை முடிச்சிடலான்னு பாக்குறேன். யாருக்காவது பணத்தை கொடுத்து பிளான் பண்ணி அந்த பிரக்யாவனா தனு. நீ மட்டும் அப்படி ஏதாவது பண்ணலான்னு யோசிச்சா அவ்வளவுதான், அப்புறம் நல்லா இருக்காது. நீ அப்படி பண்ணினா உன்னை வெளியில அனுப்புறதுக்கு நீயே ஒரு காரணத்தை கொடுத்துருவேன். ஒருவேளை நீ பிரக்யாவை கொல்ல ட்ரை பண்ணினா, அந்த கொலைக்காரனை கொல்ல ட்ரை பண்ணி கடைசியில ஏன் அண்ணன் கொலைக்காரன் ஆயிடுவான், அதை என்னால தாங்க முடியாது தானும். ஒருவேளை அண்ணனுக்கு டவுட் வந்துச்சுன்னு வையே, நீ பிரக்யாவோட மர்டர்ல இன்வால்வ் ஆயிருக்கேன்னு, அப்புறம் அவ்வளவுதான். நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். என்ன அதான் அபி என்ன கூட கொண்டுடுவான். And God, உனக்கு நான் இந்த விஷயத்தை புரிய வைக்க வேண்டிய அவசியமே வரல. பேங்க்ல மட்டும் எனக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா அப்புறம் கேராவை யார் கவனிச்சுப்பாங்க? நல்ல வேலை எனக்கு எதுவும் ஆகல, நான் இவ கூட இருக்கேன். ஆனா எனக்கே இப்படி படபடப்பா இருக்கு, ஒரு மாதிரி பயமா இருக்கு. பிரக்யா, இன்னைக்கு இவ உனக்காக எவ்வளவு அழுதா தெரியுமா? இவ இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு அழுது நான் எப்பவும் பார்த்ததே கிடையாது. எல்லார விட டேடியை தான் அதிகமா லவ் பண்றேன்னு வாயால சொல்லுவா, அது உண்மை இல்ல. இவ இவளுடைய அம்மாவை தான் அதிகமா லவ் பண்றா. சாரி கியாரா, இன்னைக்கு அம்மா உன்னை ரொம்ப அழ வச்சிட்டல்ல. தேங்க் யூ. இவளை நீங்க சமாளிச்சதுக்கு நீ எனக்கு தேங்க்யூக்கு பதிலா ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். நீ இதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்த ஒரு வேலையும் பண்ணக்கூடாது. எஸ் ஐ நோ ஆக்சிடென்டல் தான், நீ வேணும்னு ஒன்றும் இப்படி பண்ணல. ஆனால் இதுக்கப்புறம் நீ எங்களை தனியாக விட்டு போகாத. இவ எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஷி மிஸ்டு அ லாட். கிங் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணாங்கிற விஷயத்தை நீ என்கிட்ட தான் கேட்கணும். பிரக்யா, பேங்க்க்கு வெளியில அவன் எப்படி இருந்தானே தெரியுமா உனக்கு? அப்ப என்கிட்ட கேமரா இல்ல, இருந்திருந்த நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி உன்கிட்ட காமிச்சிருப்பேன். நீ அவன் பக்கத்துல இல்லனா அவன் உன்னை எவ்வளவு மிஸ் பண்றான் தெரியுமா? சொல்லு சொல்லு. ஓகே, ஐ அம் கெட்டிங் லேட் ஃபார் மை வர்க். உடனடியா மீட்டிங்க்கு போகணும். பை பை. பை பை சுத்தி. பாத்தியா குழந்தை மாதிரி எப்படி வைக்கப்படுறான்னு? பிரக்யா, காலையில உன்கிட்ட சில பேப்பர்ஸ் காட்டணும்னு நான் சொல்லிருந்தேன்ல, இப்ப வந்தா காட்டிடுறேன். நான் இதோ இப்பவே வரேன். வரேன். ஒரு மாதிரி பயமாவே இருக்கு. அவருக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது கடவுளே. Sixty-five by 140. Eighty. Sir, இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. நீங்கள் ப்ளீஸ் அவங்க கிட்ட ஒரு வாட்டி என்னன்னு பேசுங்க. Okay.